Hello friends, welcome back to Playtamildub. In our channel, recently, we movies and web series. We have Tamil dubbed up. We share with Playtamildub reviewer. So, our video start. Social media account link in the description. In case follow up, follow up. Hollywood updates and our YouTube videos. நம்மளிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மான்ஸ்டர் அண்ட் 2020ல தான் வந்திருக்கு வித் என்டையர் ஃபேண்டசி ஆக்ஷன் கேட்டகரியான மூவி பிளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி கூட பார்த்தீங்கன்னா 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவி ஃபுல்லாத்தையும் வந்து இப்போ டிவியில் தான் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க, ஜி த்ரீ அண்ட் அன்ஃபிளிக்ஸ் லேப்ல தான், அண்ட் நார்மலாக இப்போ நெட்டில் கூட அவைலபிளாக தான் இருக்கு, நம்ம தமிழ் டப்பில் தான். ஸோ படம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் மூவி தான், அண்ட் மெயினாக படத்தோட என்டையர் ஃபுல்லாக ஃபேண்டசியாக தான் இருக்கும், ஃபுல் மான்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அது டைட்டில்லேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ படத்தில் வந்து ஜிம்ன்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க லேடி, அவங்க தான் படத்தோட மெயின் ஹீரோயின். இவங்களுக்கு மான்ஸ்டர்ஸ்லாம் தெரியும். ஸோ இவங்க வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும், ப்ளஸ் அதுக்கப்புறம் எப்படி ஒரு மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் கூட எப்படி மிங்கல் ஆகிறாங்க, அண்ட் இதே மாதிரி நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆட்டம் ஸ்டோரி பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம ஹாலிவுட் லெவலில் பார்க்குற விஎஃப்எக்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு கேம் விஎஃப்எக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இது என்டையர் சைனீஸ் மூவினாலும் அவங்க நிறைய விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ரியலிஸ்டிக்காக டெஃபினட்டாக இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கொந்தத்தனமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல மூவி, நல்லா கொஞ்சம் மாஸ்டர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்தீங்க அப்படியே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஒரிஜினல் நம்ம தமிழ் டப்பில் தான் இருக்குது, அதனால் டெஃபினட் அந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். நம்மளிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க செல் 2 1 1 2009 தான் வந்திருக்கு வித் என்டையர் ஆக்ஷன் ட்ராமா கேட்டகரியான மூவி பிளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி கூட பார்த்தீங்கன்னா 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ராட்டன் டொமேட்டோ கூட 98% ஸ்கோரில் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ என்டையர் மூவி ஸ்பானிஷ் மூவி தான், அண்ட் ஸ்பானிஷ் மூவிலாம் எவ்வளோ டாப் கிளாஸாக இருக்குமோ அதே தான் இந்த மாதிரி இதே படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அதே மாதிரி நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே இந்த ப்ரிசனில் தான் இருக்கும், அண்ட் மெயினாகவே படத்தில் ஒரு யங்கான ஒரு கார்டு இருக்காரு, ஸோ ஜெயிலில் இருக்க கார்டு தான். அண்ட் அவர் இந்த மாதிரி ப்ரிசன் உள்ளே வந்து ஒரு ரெபில் அட்டம் ஸ்டார்ட் ஆகிடும், உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, அண்ட் இதே மாதிரி இன்னும் படத்தில் இன்னும் நல்லா செம்மையான ஒரு ஸ்டோரி கான்செப்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரிசனில் தான் காமிப்பாங்க, அண்ட் மெயினாக பிளட்ஷெட் கண்டென்ட் ப்ளஸ் செம்மையை சர்வைவ் பண்ணுவார், அதுதான் படத்தோட ஃபுல் இது ஸ்டோரியே. ஸோ இந்த படத்தை டெஃபினட்டாகவே நல்ல ஒரு டார்க் அண்ட் இந்த மாதிரி கெத்தான ஒரு சர்வை த்ரில்லிங்கான ஒரு மூவி எதிர்ப்பாங்கன்னா நம்மளிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க த லாங் பேலட் 2021 இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டையர் ரொமான்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகரியான வெப் சீரிஸ், ஸோ ஃபுல்லாக சைனீஸ் வெப் சீரிஸ் தான். அண்ட் இப்போ நம்ம எம்எக்ஸ் பிளேலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சைனீஸ் ஃபேண்டசி கேட்டகரியான வெப் சீரிஸ் பார்க்குறாங்கன்னா டெஃபினட்டாக இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எடுத்தோம் நம்ம தமிழ் டபிள்யூ பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐஎம்டிபி கூட 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தில் மெயின் கேரக்டர் நம்ம ஹீரோயின் தான், அவங்க பிரின்சஸாக இருக்காங்க, நல்ல பணக்கார வீட்டு தான். அண்ட் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலிக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க அட்வென்ச்சராட்டம் வெளியே வருவாங்க. அண்ட் அப்போ தான் அங்கே இருக்க ஒரு லோக்கலான இன்னொரு பிரின்ஸை பார்த்து ரெண்டு பேர் எப்படி லவ் நடக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வெறும் 15 எபிசோட்ஸோட தான் எம்எக்ஸ் பிளேல அவைலபிளாக இருக்குது, ஆனால் அப்கமிங் போக இன்னும் 49 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸ் எம்எக்ஸ் பிளேல நல்லபடியாக ஹிட்டு தான் ஆகும் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வெப் சீரீஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், 15 எபிசோட்ஸோட நம்ம தமிழ் டப்பில் எம்எக்ஸ் பிளேல அவைலபிளாக இருக்குது. ஸ்லோ ஃபோர்த் இடத்துல இருக்க ஸ்வாட்ஸ் ஆஃப் லெஜெண்ட் 2014 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு சீசன் 2 மட்டும் தான் நம்ம தமிழ் டப்பில் பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போதைக்கு 10 எபிசோட்ஸோட அண்ட் அப்கமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 48 எபிசோட்ஸோட இருக்குது. அண்ட் ஏன் சீசன் 2 மட்டும் பண்ணியா சீசன் 1 இன்னும் வரல, அதுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா எம்எக்ஸ் பிளே டேட்டா சீசன் 2 தான் தமிழ் டப்பில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏதோ ஒரு ரோல் பிளே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஃபுல் கேமில் இருக்க கேரக்டர்ஸை தான் அப்படியே வந்து இப்போ ஃபுல் இந்த மாதிரி சீரீஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பாப்புலரான கேம் இருக்குது, அண்ட் அந்த கேமை தான் இந்த ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு தனியாக சீரீஸே உருவாக்கிட்டாங்க. ஸோ இதில் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேனை மட்டும்தான் பார்க்கலாம், அகெயின் சைனீஸ் சீரீஸ் தான். அண்ட் இதில் இவங்க தான் வந்து உலகத்தை காப்பாற்ற போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் இப்போது சீசன் 2 ஸ்டோரியோட கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீசன் 1 கூட வர வேண்டியது தான். ஸோ சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இதுலேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், ஸ்டோரி புரியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பை த வே என்ன பர்சனலாக கேட்டால் நான் சீசன் 1 வர வரைக்கும் வேணா வெயிட்.
ஸ்ல 5th இடத்துல இருக்க பூச் த ப்ரைட் ஆஃப் இந்தியா 2020 இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தது ரீசெண்டாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் என்டைய வார் ட்ராமா கேட்டகரியான மூவி அண்ட் நம்ம இந்தியன் மூவி தான் அண்ட் மெயினாக படத்துக்கு ஐஎம்டிபி குரூப் பார்த்தீங்கன்னா 4.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்டையர் மூவி ஃபுல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஸ்குவாட்ரன் லீதர் விஜய் கார்னிக்கோட என்டைய லைஃப் ஸ்டோரி தான் இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார் சுச்சுவேஷன் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரியாக பார்க்கலாம். ஸோ அதில் என்ன தான் நடந்திருக்கு அப்படி என்ன அதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் நம்ம தமிழ் டபுளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்டையர் மூவி நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் உங்கள்கிட்ட இருந்தால் டேட்டா மூவி அதில் கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ பர்சனலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன் மூவி அண்டு நம்ம இந்தியன் ஆஸ் ஏ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் மூவி மேக்கிங் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இடத்துல சொதப்பியிருக்காங்க. அதனால தான் ரேட்டிங்ஸ் வைஸ்லாம் ட்ராப் ஆயிருக்கு. மீதி ஸ்டோரி எல்லாம் ஆஸ் யூஷுவல் ட்ரூ ஸ்டோரி தான், அதில் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி பேட்ரியாட்டிக்கான ஸ்டோரி நல்லபடியாக தான் பாராட்டுவேன். ஆனால் மூவி மேக்கிங் கொஞ்சம் நிறையவே சொதப்பியிருக்காங்க. தமிழ்ஸில் 6th இடத்துல இருக்க 200 ஹெலா ஹோ 2020 இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஜி ஃபை ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம தமிழ் டபுளுக்கு ஒரு அவைலபிளாக தான் இருக்குது அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி கூட பார்த்தீங்கன்னா 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை எ ரியல் இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி உண்மையாக நடந்திருக்கு, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபுல் ஸ்டோரி அது வந்து ஒரிஜினலுன்னு கிடையாது, கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை தான் காமிச்சிருக்காங்க, இவர் வந்து நிறைய ரேப் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை ராப் தான் திருடி இருக்காரு, அங்கே இருக்க எல்லாரையும் பயமுத்திருக்காரு, ப்ளஸ் நிறைய மர்டரும் பண்ணியிருக்காரு. இதால 300 ஃபேமிலிஸ் மேலே அஃபெக்ட் ஆயிருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 15 வருஷமாக பண்ணுறாராம். ஸோ இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக யார் ஸ்டாப்பும் வித் ஃபுல் ஸ்டாப்போட கொண்டு வராங்க, அதுதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். ப்ளஸ் இது ட்ரூ ஸ்டோரி ப்ளஸ் லைக் ரியல் இன்சிடென்ட்லேருந்து இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் இந்த படத்தை லைக் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணோம். அண்ட் படம் லைக் ஏ ஃபிலிம் மேக்கிங் நார்மல் நம்ம இந்தியன் மூவி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டார்க் த்ரில்லராக தான் கெத்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை வேணால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் க்ரைமாக எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லபடியாக தான் இருக்குது. அண்ட் நம்ம மெயினாக தமிழ் டபுளுக்கு ஒரு அவைலபிளாக தான் இருக்குது. தமிழ்ஸில் 7th இடத்துல இருக்க டலோன் ஃபால்ஸ் 2017 தான் வந்திருக்கு வித் என்டையர் ஹாரர் ஆன கேட்டகரி, ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி 4.4 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் லோ பட்ஜெட் எடுத்த ஒரு ஹாலிவுட் மூவின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட என்டையர் ஸ்டோரி அகெயின் ஹாலோவின் வீக்கெண்டுக்கு நம்ம பயமுத்துற போது தான் கொண்டு போயிருப்பாங்க. அகெயின் ஃபுல் டீனேஜ் பசங்க தான் இந்த மாதிரி நடு ஃபாரஸ்ட்டில் போவாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஸ்டோரி வந்து ஃபாரஸ்ட்லேருந்து சர்வைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் போவாங்க அண்ட் அங்கே போய் சில விஷயத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு கடைசியில் தெரியும் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே மாட்டியிருக்காங்க அதெல்லாம் படத்தில் பயங்கரமாக கூடுமையாக சாவுற மாதிரி சில சீன்ஸோட காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் ஜென்ரலாக இந்த மாதிரி ஹாரர் மூவி ப்ளஸ் லைக் ராங் டேர்ன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ஸ்லாஷரெலாம் இருக்காது, ஆனால் ஓவராக கத்துற மாதிரி தான் இருக்கும். இப்போ தமிழ் டபுளில் ப்ளஸ் யூடியூப்பில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மூவியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மேபி கூடிய சீக்கிரமாக நார்மல் எல்லா வெப்சைட்ஸ்லையும் இந்த மூவி வந்துடும். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க வாட் த வாட்டர் லெஃப்ட் பிஹைண்ட் 2017 தான் வந்திருக்கு. அகெயின் ஃபுல் ஹாரர் கேட்டகரியான மூவி தான் அண்ட் படத்துக்கு ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக சில யங்ஸ்டர்ஸ் பசங்க இடத்துக்கு போவாங்க அண்ட் அங்கே போய் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து அப்படியே படத்தை மூவியாக காமிச்சிட்டாங்க. ஃபுல் லோ பட்ஜெட் மூவி தான், ஹை ரேட்டட்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா ரேட்டிங்ஸே குறையலாம் அப்படின்ல. படத்தை பார்க்குறது சில இன்ட்ரெஸ்டான சில எலிமெண்ட்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில கிரீப்பியான ஆங்கிள் சீன்ஸ் இருக்குது, ஸ்டோரி அவ்வளோ லிங்க் ஆகாது அண்ட் அதனால தான் படத்தோட ரேட்டிங்ஸ்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு இந்த படம் ஃபுல்லாக யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா ஒரு கிளான்ஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் நம்ம தமிழ் டப் தான் அண்ட் இந்த படம் யூடியூப்பில் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் கைஸ் ஃபைனலாக நம்ம க்ரூவலா மூவிக்கு அகைன் நம்ம தமிழ் டபுள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் ட்ரெய்லருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்டையர் மூவி அப்கமிங் நம்ம August 27 அன்னைக்கு தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் விஐபியில் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா லாங்குவேஜ்லையும், மெயின் நம்ம தமிழ் டபுளையும் வருது கைஸ். ஸோ என்டையர் மூவி நல்ல ஒரு காமெடி க்ரைம் கேட்டகரி தான், ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி ஒரு 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லபடியாக போயிருக்காங்க, அதனால தான் க்ரூவலா 2 அதான் செகண்ட் ப்ராஜெக்ட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நானும் இன்னும் க்ரூவலா மூவியை பார்க்காம தான் இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக 27th August ரிலீஸ் ஆனோடனே
நம்ம பார்த்து வித் ரிவ்யூ வீடியோவில் நம்ம சேனல்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வில்லன் கேரக்டர் தான். ஸோ நம்ம 101 டால்மேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அதில் தான் இந்த க்ரோவில் வர வில்லன் கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இவங்களை பற்றி தனியாக ஆரிஜின் ஸ்டோரியோட தான் இப்போ டிஸ்னி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி எப்படி அவங்க ஜோக்கர் கேரக்டருக்காக தனியாக மூவி எடுத்திருக்காங்களோ அண்ட் நல்லா சக்ஸஸ் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் டிஸ்னியோ ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் கடைசியில் இவங்களும் நல்லா சக்ஸஸ் தான் ஆயிருக்காங்க. அதனால தான் க்ரோவிலா நல்லபடியாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமா ஸ்டோன் மேம் தான் வந்து என்கிட்ட க்ரோவில் வர கேரக்டர் நடிச்சிருக்காங்க, நல்லபடியாக போயிருக்கு அண்ட் அப்கமிங் டெஃபினட்டாக நம்ம August 27th அன்னைக்கு தமிழ் டப்பில் பார்த்துலாம். அண்ட் தமிழ் ட்ரெய்லருக்கு ஒரு லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இன்கேஸ் பார்க்காம தான் டேடா அதில் கூட பார்த்துருக்கீங்க. ஸோ கைஸ் இதான் இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் நம்ம தமிழ் டப்டில் மூவிஸ் அண்ட் சீரீஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா சில மூவிஸ்லாம் இப்போ யூடியூப்லேயே வர ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் ஒஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அது லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸோட மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.